நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக மோசமான முறையில் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளை நசுக்கும் வகையில் குரல் வாக்கெடுப்பு என்ற பெயரால் அதற்கும் அனுமதிக்காமல் சர்வாதிகார போக்கிலே சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது மோடி அரசு. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற நிறுவனத்தை பொதுத்துறை நிறுவனத்தை முற்றிலுமாக சிதைத்தொழிக்கும் வகையில் அதன் மூலம் பிடிஎஸ் என்கிற ரேஷன் கடைகளை எல்லாம் மூடும் வகையில் ஒரு தொலைநோக்கு சதித்திட்டத்தோடு மோடி அரசு இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றன. எனவே இந்த சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இதற்கு துணை போய் இருக்கிற அதிமுக அரசை பாஜக அரசை கண்டிக்கிற வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வருகிற 28ஆம் தேதி தமிழகம் கல்வி அளவில் மாநில தலைநகரம் மாவட்ட தலைநகரம் நகர ஒன்றியங்களின் தலைநகரங்கள் ஆகியவற்றில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். மேலும் விவசாய அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் தேசிய அளவில் நடத்தவிருக்கிற 25ஆம் தேதி நடத்தவிருக்கிற போராட்டங்களை திமுக கூட்டணி கட்சிகள் வரவேற்கிறது ஆதரிக்கிறது. நாங்கள் திமுக தோழமை கட்சியின் கூட்டம் தனியே ஆர்ப்பாட்டம் வைத்திருப்பதால் நேரடியாக கட்சிகள் இதிலே பங்கேற்க வாய்ப்பில்லை. விவசாய அணியினர் ஏற்கனவே அந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள திமுக இடதுசாரிகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் விவசாய அமைப்புகள் அதில் பங்கேற்கின்றன. திமுக பாமக வர்றதை பற்றி அது இன்னொரு நாளைக்கு பேசுவோம்.